ஆய் ஹலோ வணக்கம் இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சரை ஏக்கரில் ஐம்பது சென்ட் மட்டும் பிரித்து கொடுக்குறாங்க இப்போ இந்த அஞ்சரை ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மெயின் ரோட்டில் இருக்குது நம்ம அந்த ரோட்டை பார்க்கத்தான் போயிட்டுருக்கோம் இந்த அஞ்சரை ஏக்கரில் ரைட் சைடு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் இருக்கிற ஐம்பது சென்ட்டு நமக்கு பிரித்து கொடுக்குறாங்க இந்த ஐம்பது சென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பர்பஸுக்கும் ஆகும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு அந்த மாதிரி இதுக்காகவும் முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரோடு பார்த்துருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கட் ரோடு கிடையாதுங்க மெயின் ரோடு உங்களுக்கு இந்த மெயின் ரோடு பாருங்கள் அளவுக்கு வந்து இருக்குதுன்னு இது வந்து கரெக்டாக கோயம்புத்தூர் ரோட்லேருந்து இருந்து இந்த ரோட்டுக்கு இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே மெயின் ரோட்டில் வர மாதிரி இருந்தால் ஒரு பத்து டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்துடலாம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் மெயின் ரோடு எந்த அளவுக்குன்னு இது கட்ரோடு கிடையாது மெயின் ரோடு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பது சென்ட் அதோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம் அதோட அந்த ஐம்பது சென்டோ டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மொத்தம் அஞ்சரை ஏக்கர் இந்த அஞ்சரை ஏக்கரில் அவங்க ஐம்பது சென்ட் மட்டும் பிரித்து கொடுக்குறாங்க இந்த ஐம்பது சென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமான ரெட் சாயில் அது இல்லாமல் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த சைடுன்னு உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு வருஷத்துக்கு ஆறு மாதம் மழை கிடைக்கும் அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரளா மலையும் கிடைக்கும் தமிழ்நாட்டு மலையும் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது தண்ணிக்கு இங்கே பிரச்சனையே இருக்காது இன்னொன்று வந்து இந்த ஐம்பது சென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐம்பது சென்ட்டில் இப்போ நம்ம இந்த ஐம்பது சென்ட்டுக்குள்ளே தான் இருக்கோம் பாருங்கள் இப்போ இந்த ஐம்பது சென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதே ஒரே அளவு வயசு அதாவது பத்து வயசுக்குள்ளே இருக்கிற தென்னை மரம் தான் முப்பத்தஞ்சு தென்னை மரம் இதில் இருக்குது நமக்கு வேணும்னா நம்ம நடுவில் வந்து ஒரு நாலு தென்னை மரம் அந்த மாதிரி இதை எடுத்துட்டு நம்ம நடுவில் கூட ஃபார்ம் ஹவுஸ் கட்டிக்கலாம் அதே மாதிரி இந்த ஐம்பது சென்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஷேப்பில் அதாவது சம சதுரமாக வந்துடும் ஃபென்சிங் பாருங்கள் ஃபென்சிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு சைடு ஃபென்சிங் வந்துடும் நம்ம வாங்குகிறோன்னா ஒரு சைடு மட்டும் ஃபென்சிங் போட்டு ஃப்ரண்ட்டில் கேட் வச்சோம்னா போதும் அதே மாதிரி இது வந்து ஊருக்கு பக்கமே இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமான ரெட் சாயில் இந்த ஃபென்சிங் தான் நம்ம பார்டர் நம்ம பார்டருக்குள்ளே தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு இது ரெட் சாயிலு ஒரே அளவு வயசு மரம் பாக்ஸ் ஷேப்பில் இருக்கிறதுனால நடுவில் ஒரு அஞ்சு மரத்தை எடுத்துகிட்டு கூட நம்ம வந்து ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டிக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு வேறு ஏதாச்சும் இந்த ஸ்விம்மிங் பூலோட ஒரு சின்ன ஒரு ஐம்பது சென்ட்டில் நமக்கு ஒரு வீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கும் இது ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஊருக்கு பக்கத்தில் இருக்குது இன்னொன்று வந்து உங்களுக்கு மெயின் ரோடு அப்படி இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நாளைக்கு நம்ம ரீசெல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட்டபிள் ஆகும் ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் ரீசெல் வேல்யூஷனும் இருக்குது அதே மாதிரி தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏரியா உங்களுக்கு இப்போ அந்த கேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெரியும் இருங்க இப்போ காட்டுற பாருங்கள் அந்த கேட் வழியை தான் நம்ம என்ட்ராகிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது நமக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரோட இடத்துக்குள்ளேயும் போக வேண்டியதில்லை நம்ம இடத்துக்குள்ளே யாரும் வர வேண்டியதில்லை நம்ம செப்பரேட்டாக நம்மளோட இடத்துக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டாக்குமெண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இதில் ஒரே ஒரு கையெழுத்து தான் ஒரே ஒரு மேடம் ஒருத்தவங்களோட கையெழுத்து தான் டாக்குமெண்ட்டு கிளியராக இருக்குது ஒரே கையெழுத்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு இப்போ இந்த கேட் இருக்குது பார்த்திங்களா இந்த கேட் வழியாக தான் நம்ம என்ட்ராகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த ரைட் சைடு ஒயிட் கலர் பில்டிங் இருக்குது பாருங்கள் அது வந்து ஹோட்டல் மெயின் ரோடுன்னு சொன்ன பாத்தீங்களா அது வந்து ஹோட்டல் இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு வந்து ரெட் சாயில் நல்லா இருக்குன்னு பாருங்க ரேட் வைஸ் ரேட் வைஸ்ன்னு வந்து பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் வந்து இங்கே என்ன மார்க்கெட் ரேட் போகுதோ அது கொடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அங்கே என்ன மார்க்கெட் ரேட்டுன்னு நம்ம கேட்கும்போது அங்கே வந்து சென்ட் ஒன்றரை லட்ச ரூபா போயிட்டுருக்கு இப்போது மார்க்கெட் ரேட்டு ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு ஸோ வந்து இவங்க ஒன்றரை லட்சம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க உடனடி இறையமாக ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பாருங்கள் உங்களுக்கு ரோடு அளவுக்கு வந்து இதாக இருக்குன்ட்டு நம்ம வாங்கினா ஒரு சைடு ஃபென்சிங் போட்டால் போதும் ஸோ இது உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்க நம்ம நல்லபடியாக பேசி முடிக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இந்த இடத்த பற்றி டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ இது நல்ல ப்ராப்பர்ட்டி பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிக்கலாம் தேங்க்யூ